ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இப்போ நம்ம இந்த ஒர்க் அவுட்டை பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டமக்குக்கான ஒர்க் அவுட்டு தான். இதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், பார்ப்போம். வாங்க, நம்மளால் எவ்வளோ செகண்ட்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம், ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் இதில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓ, கரெக்டாக ஒரு 55 seconds இருந்தேன்னு நினைக்கிறேன். 1 minute ஒரு 5 seconds கம்மி. இதுக்கே பாருங்கள் ஸ்வெட்டிங் எப்படி வருதுன்னு. இதே மாதிரி நம்ம 3 trip பண்ணணும், ஒரு நாளைக்கு 3 trip கரெக்டாக. ஃபஸ்ட்டு டேனால் என்னால் 1 minute தான் பண்ண முடிஞ்சு. இருக்க இருக்க அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, அடுத்து ஒரு இன்னொரு 2 வாட்டி பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிப்பேன், அதையும் குடிக்கணும் எம்டி ஸ்டமக்கில். இப்போ நம்ம ஒர்க் அவுட்டெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதை எம்டி ஸ்டமக்கில் அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஃபுட்டு இப்படி தான் நம்ம வந்து நம்ம உடம்பை குறைக்க போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ குறையுது எல்லாம் வெயிட்டு செக் பண்ணி உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து சாப்பாடு எடுத்து போடுறேன். அடுத்து இன்னும் இந்த மாதிரி 2 trip பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து அதை வீடியோவாக வேணுனாலும் எடுத்து போடுறேன். இப்போதைக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அதை 2 வாட்டி பண்ணிவிட்டு அது வீடியோவில் வராது. நான் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணுறது சாப்பிட்ற வீடியோ இல்லை அந்த ட்ரிங்க் குடிக்கிற வீடியோலேருந்து நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ ஸ்டார்டிங் செகண்ட் டைம் வந்தது கவுண்ட் வந்து எவ்வளோ நேரம் என்னால் இருக்க முடியுதுன்னு பார்ப்போம். செகண்ட் டைம் கமான் 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 ரொம்ப சேரும். ஆனால் அது நல்லா தான் இருக்கு. ரொம்ப அப்படியே உடம்பு அது இருக்க இருக்க செகண்ட்ஸ் போக போக அப்படியே கையெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். இந்த 1 minute தான் முடியுது, பார்ப்போம். நெக்ஸ்ட் இருக்க இதானே ஃபஸ்ட்டே இருக்க இதை நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், 1 glass ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஆப்பிள் சைட் வினிகரு. இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நான் எப்போவுமே ஜீரா வாட்ரு இல்லைனா இந்த ஆப்பிள் சைட் வினிகர் தான் குடிப்பேன். லாஸ்ட் டைம் நான் வெயிட் லாஸ் பண்ணையில் எனக்கு 5 kg கிட்ட குறைஞ்சிச்சு. அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம். ஆப்பிள் சைட் வினிகர் வந்து இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம், இல்லைனா ஆன்லைனில் இந்த ஃப்ளிப்கார்டு அமேசானு இந்த மாதிரி வெப்சைட்டில் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும், வாங்கிக்கலாம். இதை வந்து லைட்டாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரோட டெய்லி வெறும் ஒர்க் அவுட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும்.
இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இல்லைன்னா உங்களுக்கு இதெல்லாம் வாங்கலை அப்படின்னா, வீட்டில் சீரகம் இருந்தால் அந்த சீரகத்தை நல்லா அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அந்த சீரக தண்ணியை குடிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தரும். தண்ணி ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஆறிப்போயும் இல்லாமல் நல்ல வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரில் வச்சு டெய்லி ஒரு ஒரு கிளாஸ் உள்ள ஒரு கிளாஸ் எமிச்சு ஸ்டமக்கில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும். வெறும் இது மட்டும் குடித்தா கிடைக்காது. இப்போ நான் பண்ண மாதிரி காலிலேருந்து வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம ஃபுட்டுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். எப்போவுமே சாப்பிட்ற ரெகுலர் ஃபுட்டாக இல்லாமல் காலையில் சப்பாத்தி, நைட்டுக்கு கொஞ்சமாக ரைஸு, சாரி மதியம் கொஞ்சமாக ரைஸு, அதே மாதிரி நைட்டுக்கு சப்பாத்தி, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இதில் சீக்கிரம் ரிசல்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் தியாகங்கள் நம்ம பண்ண தான் வேணும் சாப்பாடுங்களை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் குடிச்சிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன எங்கள் வீட்டில் என்ன செஞ்சு தராங்க, சப்பாத்தி சொல்லியிருக்கேன், சப்பாத்தி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் அடுத்து அந்த சப்பாத்தி சாப்பிட்ற வீடியோ நான் இது பண்ணுறேன், மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை ஒரு வழியாக குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இந்த இருக்குது நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்தாச்சு காலையில். இதுதான் உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன், ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் இருக்குங்க. அண்ட் சுக்கா சப்பாத்தி, அதுக்கு வந்து தேங்காய் பொட்டுக்கடல சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய காலையில் டிஃபனு. பார்த்துக்கோங்க, வெயிட் லெஸ் பண்ணுறதுக்கு எண்ணெயே இல்லாமல் நல்லா சுக்காவாக சுட்ட சப்பாத்தி ரெண்டு. சப்பாத்தியை சாப்பிடுவோம். அந்த இதெல்லாம் நம்ம குறையணும். இந்த சட்டை ஃப்ரீயாக இருக்கணும். இந்த சட்டை குறைச்சி காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இப்போ இந்த சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். வேலைக்கு போயிட்டு அங்கே போய் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி ஃபைனலாக வீடியோவை முடிக்க போகிறேன். இன்றைக்கியோட வீடியோ வேலைக்கு போனதோடு இந்த வீடியோ முடிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.